Hi friends, this is Crow One. In this video, we will talk about water management. That is, hotel management category subject just introduction. Hotel industry பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் இல்லனா இந்த வீடியோவை skip பண்ணிடலாம் ஏன் இந்த டாபிக் எடுத்தனா நம்மள சில பேருக்கு வாட்டர் மேனேஜ்மென்ட்னா அது ஒரு கேட்டரிங் அதுல சமைக்கிறத பத்தி சொல்லி தருவாங்க சமைக்கிறத பத்தி தான் படிப்பாங்கன்னு தெரியும் சோ நமக்கு தெரியாத சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க first hotelனா என்ன அதோட கேட்டகரிய பத்தி பார்க்கலாம் அந்த காலத்துல சொந்தங்கள் இல்லாத இடத்துக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஊருக்கோ போனா நம்ம தங்குறதுக்கு சத்திரம் யூஸ் பண்ணுவோம் அந்த சத்திரத்துல இருக்கவங்க நாம நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி கவனிப்பாங்க அது நாளடைவுல வளர்ந்து ஹோட்டலா மாறிடுச்சு அதுல இப்ப இருக்க டைப் ஆஃப் ஹோட்டல் பாத்தீங்கன்னா பிசினஸ் கிளாஸ் ஹோட்டல் செயின் குரூப் ஆஃப் ஹோட்டல் கேசினோ ஹோட்டல் Traditional hotel, commercial hotel, resort, motel இந்த மாதிரி பல டைப்ல வளர்ந்துருச்சு இந்த மாதிரியான ஹோட்டல்ஸ்களை பத்தி தான் நம்ம பசங்க கேட்டரிங் காலேஜ்ல படிக்கறாங்க ஹோட்டல் மேனேஜ்மென்ட்ல இருக்க கோர்सेस 1 இயர் டிராஃப்ட் கோர்ஸ் BHMCT அதாவது Bachelor of Hotel Management Catering Technology next 2 years diploma இருக்கு 3 years diploma BSc Hotel Management and MSc Hotel Management இதெல்லாம் படிச்சா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில மட்டும் தான் வர்க் பண்ண முடியும் அதுவே BA ஹோட்டல் மேனேஜ்மென்ட் BBA ஹோட்டல் மேனேஜ்மென்ட் MBA ஹோட்டல் மேனேஜ்மென்ட் இதெல்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டில வரும் அதாவது ஹோட்டலும் ஹாஸ்பிட்டாலிட்டி பட் ஹோட்டல் மாதிரி சர்வீஸ் பண்ற இடம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மென்ட் இந்த கோர்ஸ் படிச்சா ஓவரால் ஹாஸ்பிட்டாலிட்டில எதுல வேணாலும் நம்மளால வர்க் பண்ணலாம் First, நமக்கு சொல்லி தரது பாத்தீங்கன்னா grooming அப்படினா perfect shaving, nail cut, hair cutting இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க next hygiene பத்தி சொல்லி தருவாங்க எப்படி சுத்தமா இருக்கணும் hand washing இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க ஓகே நம்ம ரொம்ப உள்ள போக வேணாம்னு நினைக்கிறேன் next நம்ம போய்க்கலாம் next hotel managementல நிறைய டிபார்ட்மென்ட் இருக்கு அதுல முக்கியமான 4 டிபார்ட்மென்ட் பத்தி தான் பார்க்க போறோம் because அந்த 4ம் ஹோட்டலுக்கு நான் தூள்கன்னு சொல்லலாம் அதுல ஒரு தூண் இல்லனா கூட நம்மளால ஹோட்டல்ல ரன் பண்ண முடியாது இந்த 4த்தையும் பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாவே சொல்லி கொடுப்பாங்க அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃப்ரண்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் லாபி ஃப்ரண்ட் ஆபீஸ் பேக் ஆபீஸ் ரிசர்வேஷன் இந்த மாதிரி நிறைய அவுட்லெட்ஸ்லாம் இருக்கு இந்த அவுட்லெட்ஸ்ல எல்லாம் நிறைய கேட்டகரியில ஸ்டாஃப் இருப்பாங்க அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டே இருக்கு ஸ்டாஃப் ஓட கேட்டகரி பேஸ் பண்ணி சோ இந்த டிபார்ட்மென்ட் இந்தோட ஸ்டாஃப் கேட்டகரி பத்தி and இவங்களோட work organization பத்தி தான் இதுல ரொம்ப பிரீஃபா இவங்க படிப்பாங்க இரண்டாவதா பாத்தீங்கன்னா F&B சர்வீஸ்ல ரெஸ்டாரன்ட் பார் கவுண்டர் பேங்க்வெட் ரூம் சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய அவுட்லெட்ஸ்லாம் இருக்கு இந்த அவுட்லெட்க்கு தேவையான ஸ்டாஃப்ஸ் and ஸ்டாஃப் கேட்டகரி நிறைய இருக்கு தென் அதோட ஃப்ளோ சார்ட் கூட உங்களுக்கு டிஸ்ப்ளேல காமிச்சிருக்கேன் சோ இந்த அவுட்லெட் இதோட ஸ்டாஃப் கேட்டகரி பத்தியும் and இவங்களோட work organization பத்தியும் தான் இதுல இவங்க ரொம்ப கொஞ்சம் பிரீஃபா போய் படிப்பாங்க next பாத்தீங்கன்னா housekeeping housekeepingல desk control laundry and linen floor public area room side இந்த மாதிரி நிறைய அவுட்லெட்ஸ்லாம் இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த அவுட்லெட்க்கு தேவையான ஸ்டாஃப் and ஸ்டாஃபோட கேட்டகரி நிறைய இருக்கு then அதோட flow chartம் டிஸ்ப்ளேல கொடுத்திருக்கேன் இதோட ஸ்டாஃப் கேட்டகரி பத்தி and இவங்களோட work organization பத்தி தான் இதுல ரொம்ப பிரீஃபா படிப்பாங்க அடுத்து நாலாவதா பாத்தீங்கன்னா F&B production இதுல ரெஸ்டாரன்ட் கிச்சன் மெயின் கிச்சன் ஸ்டாஃப் கிச்சன் பேங்க்வெட் கிச்சன் பார் கிச்சன் இந்த மாதிரி நிறைய அவுட்லெட் கிச்சன்லாம் இருக்கு இதுல நிறைய வேரியஸ் டிபார்ட்மென்ட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் கான்டினென்டல் சைனீஸ் பேக்கரி பேண்ட்ரி இந்த நிறைய குசைன்ஸ் வெரைட்டிஸ் டிபார்ட்மென்ட்லாம் வேரியஸ் டிபார்ட்மென்ட்டும் இருக்கு இந்த அவுட்லெட்டுக்கு தேவையான ஸ்டாஃப் அந்த ஸ்டாஃப் கேட்டகரியும் நிறைய இருக்கு அதோட ஃப்ளோ சார்ட்டும் டிஸ்ப்ளேல கொடுத்திருக்கேன் சோ இந்த இதோட ஸ்டாஃப் கேட்டகரி பத்தி and இவங்களோட work organization பத்தி இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா பிரீஃபா போயிட்டு படிப்பாங்க இதுல ரெசிபீஸ் எதுவும் சொல்லி தர மாட்டாங்க அப்படியே சொல்லி தந்தாலும் வீக்லி 1 ரெசிபீஸ் தான் இருக்கும் சோ சமைக்கிறதுக்கு எல்லாம் இதுல சொல்லி தர மாட்டாங்க அதாவது வர்க் பிளேஸ்ல போயிட்டு நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரைனிங்கா தான் போடுவாங்க ட்ரைனிங்ல இருந்து அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போய் கத்துக்கிற மாதிரி இருக்கும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லா கோர்ஸ்லயும் எல்லா டிகிரிஸ்லயும் பாத்தீங்கன்னா First year full away idu patti dhaan padichittu irupanga, and then next pathina second year and third year la lam pathina travel and tourism management, management of ticketing, hospitality, sales, marketing and public relations, hospitality accounts, human research management, catering management, menu planning, technique management, principles, historical and graphical. இந்த மாதிரி different management ஓட course and subject லாம் இருக்கும். So இதை பேஸ் பண்ணி second year third year full அப்படியே படிச்சிட்டு இருப்பாங்க. இது இல்லாம HR management full and full பாத்தீங்கன்னா overall பாத்தீங்கன்னா management பத்தி தான் படிச்சிட்டு இருப்பாங்க full. இது இல்லாம hotel law பத்தி படிப்பாங்க, இது இல்லாம English language பத்தி படிப்பாங்க, plus Hindi வேணாலும் படிப்பாங்க. நமக்கு என்ன language வேணுமோ அந்த language சேர்த்து படிப்பாங்க. So maximum பாத்தீங்கன்னா overall இதுதான் இருக்கும். Hotel management na avlodanga solla vandada correcta sonnana enna theriyala, but overall cover panniten nenikiren. So idukaprom hotel management pasangala paathu samayalkaranu sollama avangalum professional ah nariya padikranga and avangalukku nariya outlets la iruknu punjikonga. Indha madri hotel management patti innum swarasiyamana vishayangal தெரிஞ்சிக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்து வீடியோ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you. காக்கா பிரியாணி துண்ணா பின்ன காக்கா குரல் வரமா உண்ணி கிருஷ்ணன் குரலா வரும்.